இனப்படுகொலை இலங்கையில் நடைபெறவே இல்லை. பச்சிளம் குழந்தைகள் பாலியல் தொடர்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவள் விடுதலை புலிகள் அகப்பட்ட போது அவர்களுக்கு தேவைப்பட்ட சுகாதார வசதிகள் எமது இராணுவ வீரர்களாலே செய்யப்படுகின்றன. ஆனால் எமது இராணுவ வீரர்களும் அவங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்தார்கள். எமது இராணுவ வீரர்கள் தமிழ் இளம் பச்சிளம் குழந்தையை தன் தோளில் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இவர்களாம் மனிதநேய உரிமைகளை கடைபிடிக்கவில்லை என்று கனடா பிரதமர் கூறுகிறார்கள். இது தப்பதிகால் கடப்பு நந்திகாடாலில் செய்த அந்த அவ்வளவு அட்டூழியங்களை மட்டுமல்லாமல் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தண்ணீர் வசதியை இல்லாமல் வைத்தார்கள். 255,000 சாதாரண மக்களை காப்பாற்றி இராணுவர்கள் மனித நேயம் கொண்டு காப்பாற்றப்பட்டு அவர்களுக்கு சுகாதார வசதிகள் கொடுக்கப்பட்டு அவர்களை பாதுகாத்த இந்த யுத்த போட்டியில் தீவிரவாதிகள் பயங்கரவாத தீவிரங்களை செய்தார்கள். அதையும் காணாமல் தன் உயிர்களை சேதம் செய்து கொண்டு தனது கை கால்களை சேதம் செய்து கொண்டு இராணுவ வீரர்கள் மக்களுக்காக உழைத்தார்கள். எனது பெயர் ஹாஷியா. நான் மூமெண்ட் ஃபார் நேஷனல் பில்டிங் அண்ட் ரெகன்சிலேஷனின் செயலாளராக செயற்படுகின்றேன். நான் இன்று பேச எடுத்த தலைப்பு என்னவென்றால், தமிழ் கனடா பாராளுமன்ற பிரதமர் தமது பாராளுமன்றத்தில் மே மாதம் 18ஆம் தேதியை எல்டிடியினர் அதாவது தமிழ் இனப்படுகொலை செய்யப்பட்ட நாளாக அவர்கள் நினைவு நாளாக அனுசரிக்கப்பட வேண்டும் என்று கூற்றை கூறியிருக்கிறார். அதை நாங்கள் முற்றிலும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். ஏனென்றால் அவ்வாறான ஒரு இனப்படுகொலை இலங்கையில் நடைபெறவே இல்லை. அவ்வாறு நடைபெறாமல் இருக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு ஏன் இவ்வாறு இவர்கள் ஒரு நாளை ஒதுக்குகின்றார் என்பது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 30 தசாப்த காலமாக எல்டிடியினரால் எங்கள் இலங்கை தீவிரவாதிகளால் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கும் குண்டுவெடிப்புகளுக்கும் எமது நாடு உட்படுத்தப்பட்டிருந்தது. அப்போது இராணுவ வீரர்கள் தான் எமது நாட்டை எங்களுக்கு மீண்டும் கைப்பற்றி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, 255,000 பணைய கைதிகளை எல்டிடியினர்கள் தமிழ் விடுதலை புலிகளிடம் கைப்பற்றி வைத்திருந்தார்கள். அவர்களை கூட இராணுவ வீரர்கள் தான் காப்பாற்றி கொண்டு வந்து மக்களுக்கு சாதாரண மக்களை எங்களுக்கு மீட்டெடுத்து தந்தார்கள். அது ஏன் கனடா பிரதமருக்கு அதை பற்றி எந்தவித நினைவும் வரவில்லையா? அது மட்டுமல்ல, இவ்வாறான செயல்களில் எல்டிடியினர்கள் என்ன செய்தார்கள்? சாதாரணமான குழந்தைகளுக்கு, பாடசாலை சிறுவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தார்கள். அது மட்டுமா, சைனைட் கொடுத்தார்கள். ஆனால் எமது இராணுவ வீரர்களும் அவங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்தார்கள், பேணியை கொடுத்தார்கள். இது ஏன் கனடா பிரதமருக்கு இதை பற்றி எந்தவித நோக்கங்களும் அவர் கண்ணில் படவில்லையா? அது மட்டுமல்ல, பாருங்கள், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலைகளில் எமது இராணுவ வீரர்கள் தமிழ் இளம் பச்சிளம் குழந்தையை தன் தோளில் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இவர்களாம் மனிதநேய உரிமைகளை கடைபிடிக்கவில்லை என்று கனடா பிரதமர் கூறுகிறார்கள். இது தப்பான, முற்றிலும் தப்பான கூற்றாக நாங்கள் கருதுகின்றோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், திகம்பத்தனையில் போம் பிளாஸ்ட் பண்ணார்கள். இதை பற்றி ஏன் கைது, இதில் எவ்வளவு உயிர் சேதங்கள் ஏற்பட்டன? ஏன் இது கனடா பிரதமருக்கு இதை பற்றி எந்த காரணம் தோன்றவில்லையா, என்றும் சொல்ல வேண்டும் என்று தோன்றவில்லையா? ஏன் இவ்வளவு அட்டூழியங்கள் செய்த, இவ்வளவு பயங்கரவாதங்கள் செய்த தீவிரவாதிகளுக்கு சார்பாக பேசி மனித உரிமை நேயங்களை காப்பாற்றிய எங்கள் இராணுவ வீரர்களுக்கு எதிராக இவ்வாறான கூற்றை கூறுவதற்கு கனடா பிரதமர் வெட்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு, பாருங்கள், எல்டிடியினர்கள் தமிழ் விடுதலை புலிகள் அகப்பட்ட போது அவர்களுக்கு தேவைப்பட்ட சுகாதார வசதிகள் எமது இராணுவ வீரர்களாலே செய்யப்படுகின்றன. இவற்றை எல்லாம் ஏன் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள்? இவற்றை ஏன் அவங்களுக்கு, அவர்கள் கண்களுக்கு தென்படவில்லையா? அந்த செய்யாத ஒரு கூற்றை கூறிக்கொண்டு இது இவ்வளவு உபகாரங்கள் எமது இராணுவ வீரர்கள் செய்திருக்கிறார்கள். செய்யாத ஒரு தப்பை செய்ததாக கூறி அவர்கள் நாட்டில் ஆதிவாசிகள் பச்சிளம் குழந்தைகள் பாலியல் தொடர்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, குழி தோண்டி புதைக்கப்பட்டார்கள். ஏன்? அவர்களது நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற அடிப்படையை கொண்டு.
அவ்வளவு செய்த அவர்கள் ஜூன் 23 தேதி ஆதிவாசிகள் தினமாக கொண்டாடுவார். அது ஆதிவாசிகள் தினம் அல்ல, ஆதிவாசிகள் இனப்படுகொலை செய்யப்பட்ட தினமாக அவர்கள் கொண்டாடப்பட வேண்டும். ஏன் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு எங்கள் நாட்டையே இவ்வாறு செய்யது சாதாரணமா? இது சாதாரணம் இல்லை. அது மட்டுமல்ல, 2009 மே மாதம் 18 தேதி நந்தி கடலில் நினைவு பெற்ற மூன்று தசப்த தீவிரவாதத்தை மேற்கொண்ட தீவிரவாதிகளுக்கு எதிராக நாட்டில் நடக்கப்பட்ட இந்த யுத்தம் 2,55,000 சாதாரண மக்களை காப்பாற்றி இராணுவர்கள் மனித நேயம் கொண்டு காப்பாற்றப்பட்டு அவர்களுக்கு சுகாதார வசதிகள் கொடுக்கப்பட்டு அவர்களை பாதுகாத்த இந்த யுத்த போட்டியில் தீவிரவாதிகள் பயங்கரவாத தீவிரங்களை செய்தார்கள். அதையும் காணாங்கள் தன் உயிர்களை சேதம் செய்து கொண்டு, தனது கை கால்களை சேதம் செய்து கொண்டு இராணுவ வீரர்கள் மக்களுக்காக உழைத்தார்கள். ஏன் அவர்கள் கனடா பிரதமர் கண்ணில் அது படவில்லையா? எனவே நான் சொல்கிறேன், இந்த தீவிரவாதிகளை ஒழித்ததால் தான் நாங்கள் இன்று வெளியேறி கொண்டிருக்கின்றோம். பயமில்லாமல் வெளியே பஸ்ஸில் பயணம் செய்கிறோம். பாதையில் எங்கும் பயமில்லாமல் எங்கு சென்றாலும் குண்டு வெடிப்பு இருக்குமா, வெடிகுண்டு வெடிக்குமா என்ற பயத்தை நாங்கள் இப்போ துடைத்து வருகிறோம். அது மட்டுமல்ல, எல்டிடியினர் எங்க நந்திக்காடலில் செய்த அந்த அவ்வளவு அட்டூழியங்களை மட்டுமல்லாமல் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தண்ணீர் வசதியை இல்லாமல் வைத்தார்கள். அப்போது கூட எங்களால் எங்களுக்கு இராணுவ வீரர்கள் அதை கைப்பற்றி எங்களுக்கு தண்ணீர் வசதிகளை கொடுத்தார்கள். எனவே எங்கள் இராணுவ வீரர்களுக்கு எந்தவித பாதுகாப்பையும் எந்தவித தப்பான நோக்கங்களும் தப்பான பேச்சுகளும் கூற வேண்டாம் என்று கூறி எனது பேச்சை நிறைவு கொண்டு வருகிறேன். நன்றி. என் பெயர் ஹாஷியா. நான் மூமெண்ட் ஃபார் நேஷனல் பில்டிங் அண்ட் ரிகன்சிலேஷனின் செயலாளராக பேசுகிறேன்.